हाई फ्रेंड्स इनकी बूरी लड्डू एप्डी पन्नदुन्नु पाक्कलांगा ना वंदु इनकी मीदमाना बूरी वच्चु इंद लड्डू सेय पोरें नींगे वंदु फ्रेशा कूड बूरी रेडी पन्नी इंद माद्री लड्डू सेयलाम इदु सेय्यरदुक्कु ओरु रेंडु निमिषम दान आगुम नेय कूड यूस पन्न पोरदिल्ल ना टेस्ट पात्तींगन्ना अव्वलो सूपरा इरुक्कुम रोम्ब हेल्दियुम कूड இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு அஞ்சு பூரி எடுத்திருக்கேன் இது வந்து காலையில் செஞ்சது இப்போ ஈவினிங்க்கு ஸ்நாக்குக்கு செய்ய போகிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட பூரி சுட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லட்டு வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ஒன் வீக் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ இது கூட இனிப்புக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் துருவன வெல்லம் சேர்த்துக்கிறேன் 5 பூரிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்து நல்ல கோர்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேணாம் அந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு 4-5 முந்திரி பருப்பை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது ஃப்ரை பண்ணலை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் நெய்யே யூஸ் பண்ண போகிறதில்ல சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்து உருட்டி லட்டு மாதிரி நல்லா பிடிச்சிக்கலாம் இதை வந்து நல்லா டைட்டாக பிடிக்கணும் இல்லைனா வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது உடஞ்சிக்கும் ஸோ அதனால் அழுத்தி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இதில் நெய் சேர்க்க வேண்டியதில்லை இந்த பூரியில் உள்ள எண்ணெயே வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நெய் தேவைப்படாது இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் உருக்கி சேர்த்துக்கோங்க எல்லா லட்டுமே இப்போ ரெடி பண்ணியாச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பூரிக்கு வந்துட்டு 9 இல்லைன்னா 10 லட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்